சைந்தவ படத்துக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆகிட்டு ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. ஸ்டைலிஷ் கோலனோ டைரக்ஷன்ல வெங்கடேஷ் ஆர்யா நடிக்கிறாங்க. ஜனவரி 13 படம் ரிலீஸ் ஆகும். ஆர்ஜே பாலாஜியோட சிங்கப்பூர் சலூன் படம் இந்த மாசமே ரிலீஸ் ஆக போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தை முடிச்சு வச்சு ரொம்ப மாசம் ஆகுது. இந்த மாசம் மாதிரி ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சதீஷோட வித்தேக்காரன் படம் பிப்ரவரியில ரிலீஸ் ஆக போகுது. இதை அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி படத்துக்கான ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகிட்டு நிறங்கள் 3 படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆகிட்டு நிவின் பாலியோட மலையாளி பிலிம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷமே படம் ரிலீஸ் ஆயிடும். மோஸ்ட்லி தமிழ் வருஷன் வர சான்ஸ் கம்மி தான். ஜிவி பிரகாஷோட ரெபல் மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரப்போகுது. நிகேஷ் ஆர்எஸ் டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் மமிதா பைஜு நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. ஷாருக்கானோட டங்கி படம் இப்ப வரைக்கும் 409 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. தேஜா சஜாவோட ஹனுமான் படத்தோட ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் ஜனவரி 7 நடக்க போகுது. ஜனவரி 12 படம் ரிலீஸ் ஆகும். அயலான் படத்தோட ட்ரெய்லர் ஜனவரி 5 ரிலீஸ் ஆக போகுது. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அபிஷியலாவும் இப்ப சொல்லிட்டாங்க. ஜனவரி 12 படம் ரிலீஸ் ஆகும். கேப்டன் மில்லரோட ஆடி லான்ச் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோட சேட்டலைட் சன் டிவி கிட்ட தான் இருக்கு. சோ சீக்கிரமே இந்த ஆடி லான்ச் டெலிகாஸ்ட் ஆயிடும். சூர்யா 43க்கான பூஜை ஜனவரி 3 நடக்க போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. பூஜை நடந்து அடுத்து 2-3 நாள்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு மதுரை திருச்சி சென்னை சிதம்பரத்துல ஷூட்டிங் பிளான் பண்ணிருக்காங்க. தி கோட் மூவில கங்கை அமரன் ஒரு சாங் எழுதுறதாவும் அந்த சாங்க தளபதி விஜயும் இளையராஜாவும் பாட போறதாவும் இப்ப ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி இந்த நியூஸ் உண்மையா இருக்கும் பட்சத்துல இது ஃபர்ஸ்ட் சிங்கிளா வர சான்ஸ் இருக்கு. இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யாவோட கர்ணன் படம் கன்ஃபார்ம் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா கன்ஃபார்ம் தான். ஹிந்தி டைரக்டர் தான் இதை எடுக்கிறாரு. அனௌன்ஸ்மெண்ட் இந்த வருஷம் வர சான்ஸ் இருக்கு. கங்குவா ஷூட்டிங் முடிஞ்சுதானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னும் முடியல, பொங்கல் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அது முடியுதானே வெயிட் பண்ணி தான் பாக்கணும். தங்களான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. தங்களான படம் மோஸ்ட்லி ஜனவரி 26 இருந்து போஸ்ட்போன் ஆயிடும். அதான் இருக்கிற அப்டேட். புது ரிலீஸ் டேட்டை சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டிமாண்டி காலனி 2 ஜனவரி 12 ரிலீஸ் ஆகமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ரிலீஸ் ஆகாது. ஏற்கனவே ஏகப்பட்ட மூவிஸ் பொங்கலுக்கு வருது, இதுல இந்த படமே ஆட் ஆகாது. பீசா 4 வரப்போகுது. பீசா 2-3 எல்லாம் ஹிட் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மூவிஸ் எல்லாம் வந்ததே தெரியல, அந்த மூவிஸ் ஹிட்டும் ஆகல. பாகுபலி 3 எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு வேற சான்ஸ் கம்மி தான். மகாவீர் கர்ணாவோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கல, மேபி இந்த வருஷம் ஆரம்பிக்க சான்ஸ் இருக்கு. அப்படி ஆரம்பிச்சா கூட இந்த வருஷம் படம் ரிலீஸ் ஆகாது, கண்டிப்பா அடுத்த வருஷம் தான் வரும். அபிஷியல் அப்டேட் வந்தா சொல்றேன். 3.0 படம் வருமா? ஃபைட்டர் படம் தமிழ்ல வராது தானேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 3.0 இப்ப வர சான்ஸ் கம்மி தான். ஃபைட்டர் படம் தமிழ்ல வர சான்ஸ் இருக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த டைரக்டர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எல்லாம் தமிழ்ல வந்திருக்கு. ஆனா நீங்க கேட்ட மாதிரி தமிழ்ல வராம இருக்கதான் சான்ஸ் அதிகம் போல. ஒரு 90% இது தமிழ்ல வர சான்ஸ் இல்ல. இந்த வாரத்துக்குள்ள தமிழ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான். அப்படி வரலன்னா கண்டிப்பா படம் தமிழ்ல வராது. அயலான் ஆடி லஞ்சையும் சன் டிவில ரிலீஸ் பண்ணலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜனவரி 1 சன் டிவில பிரிமியர் ஆயிட்டு தி கோட்டோட ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்ல ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணல. அப்ப இது ஆயுத பூஜையில தீபாவளிக்கு வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு சான்ஸ் கம்மி தான். மோஸ்ட்லி சம்மர் இல்ல ஜூன் மாசம் வரும். ஆயுத பூஜை தீபாவளின்னு அவ்வளவு தள்ளி போகுமாங்கிறது டவுட் தான். ஷாருக்கானோட அடுத்த படத்தை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஒரு சிலர் ராவன் 2 வர சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அதுவுமே ரூமர் தான். கங்குவா பட்ஜெட் எவ்வளோ, கலெக்ஷன் எவ்வளவு பண்ணுன்னு கேக்குறீங்க. பட்ஜெட் 200 கோடிக்கு மேல. கங்குவாவோட கலெக்ஷன் ப்ரொடக்ஷன் இப்ப நான் சொன்ன எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு தெரியல, அதனால அது அப்புறமா சொல்றேன். ஏன் இந்தியன் மூவிஸ் எல்லாம் பேன் வேர்ல்டா ரிலீஸ் ஆகுறது இல்ல? அண்ட் அவெஞ்சர்ஸ்ல எந்த இந்தியன் ஆக்டர்ஸ் போட்டு நல்லா இருக்கும்னு கேக்குறீங்க? இந்தியன் மூவிஸ் பேன் வேர்ல்டா ரிலீஸ் ஆகுறதுக்கு அதோட கான்செப்டும் பேன் வேர்ல்டா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஹனுமான் பேன் வேர்ல்டா வருது, கல்கி பேன் வேர்ல்டா ரிலீஸ் ஆகுது, இல்ல சூப்பர் ஹீரோ ஏலியன் ஏதாச்சும் ஒரு பெரிய கான்செப்டா புடிச்சு அதை படமாக்கினதான் பேன் வேர்ல்டா கொண்டு போக முடியும். அவெஞ்சர்ஸ்க்கு செட் ஆகிற இந்தியன் ஆக்டர்ஸ் என் மைண்ட்ல யாரும் வரல. நம்ம ஆக்டர்ஸ் கிட்ட கொடுத்தா அவங்க பயங்கரமா நடிச்சிருவாங்க, அது வேற விஷயம். ஆனா யாருக்கு எந்த ரோல் கொடுக்குறதுன்னு எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. சோ இதை நீங்களே சொல்லுங்க, யாருக்கு எந்த ரோல் கொடுத்தா நல்லா இருக்கும்னு. நிறைய பேர் புது படத்தோட ஓடிடி அப்டேட் கேக்குறாங்க. அவங்க தியேட்டர்ல போய் பார்க்க மாட்டாங்களா, இல்ல தியேட்டர்ல பாத்துட்டு இன்னொரு டைம் பாக்குறதுக்கு அப்டேட் கேக்குறாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டுமே தான். தியேட்டர்ல பார்க்க முடியாதவங்க ஓடிடியில பாக்குறதுக்கு அப்டேட் கேட்பாங்க. நல்ல படமா இருந்தா தியேட்டர்ல பாத்துட்டு ஓடிடியில பார்க்கவும் கேட்பாங்க. சோ ரெண்டு விஷயத்துக்கும் கேட்பாங்க. கார்த்திக்கு ஃபர்ஸ்ட் எந்த சீக்வல் படம் வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி சர்தார் 2 இல்ல தீரன் 2 வரலாம். லோகேஷ் தலைவர் 171 முடிச்சுட்டு தான் கைதி 2 ஒர்க்குக்கு போவாரு. ஆனா சர்தார் 2 தீரன் 2க்கான ரைட்டிங் ஒர்க் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க, அதனால இதுல ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் வர சான்ஸ் இருக்கு. தனுஷ் இது வரைக்கும் எவ்வளவு படம் நடிச்சிருக்காருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 50வது படம் வரைக்கும் இப்ப வந்துட்டாரு. சைரன் படம் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி பிப்ரவரி மாசம் வரலாம், இது என்னோட கெஸ்ட் தான். கோட்னியே அனிமல் டைட்டில் வச்சாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது அந்த கோட் இல்ல, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தலைவர் 171 தான் ரஜினியோட லாஸ்ட் படமா? அண்ட் எனக்கு பிடிச்ச ஃபீல் குட் மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரஜினியோட கடைசி படம் இதானே யாரும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, இருக்கலான்னு தான் சொல்லப்படுது. எனக்கு நிறைய ஃபீல் குட் மூவிஸ் பிடிக்கும். இந்த வருஷம் வந்த குட் நைட் ஜோ படம்லாம் நல்லா இருந்துச்சு. கோட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எப்போ வரும்னு இப்போதைக்கு தெரியல, ஆனால் சாங்கோட அப்டேட் இப்போ தான் சொன்னேன். சுரரே போட்டு ஹிந்தி ரீமேக்கு எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த மாதம் வரப்போகிறதா நியூஸ் வந்துச்சு.
வார் மூவிக்கான பட்ஜெட் கலெக்ஷன்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் 200 கோடி, கலெக்ஷன் 470 கோடி கிட்ட. செவ்வாய்க்கிழமை படம் நல்லா இருக்குமா, ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்குறீங்க. படம் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது. என் ஷார்ட் ஃபிலிம்கான ஸ்டோரி சொல்லட்டுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக சொல்லுங்க, நான் படித்து பார்க்குறேன். நிறைய மூவிஸோட ஆன்லைன் ஸ்டோரி என்கிட்ட இருக்கு, அதை எப்படி டெவலப் பண்ணுறது அண்ட் என்கிட்ட ஏடியா சேரணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன் நண்பா. ஸ்டோரியை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஜானரில் ஸ்டோரி வச்சிருக்கீங்களோ அதை பற்றின ரியல் லைஃப் இன்சிடென்ட்டு நிறைய யூடியூப்ல இருக்கும். ஸோ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா வரும். நேற்று கேமில் நான் தான் ஃபஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சேன், ஆனால் வேற ஒருத்தர் பேரை சொல்கிறீங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இல்லை நண்பா, நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி தான் காமிக்கும். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ண தான் நினைப்பீங்க, ஆனால் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணான்னு எனக்கு தான் கரெக்டாக காமிக்கும். நேற்று ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணதான் சொன்னேன்ல, அவர் ஆன்சர் பண்ணி கரெக்டாக 20 செகண்ட் கழிச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வீடியோ கடைசியில் பெஸ்ட்டு கமெண்ட்டை சொல்ல சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. எல்லாருமே பெஸ்ட்டு கமெண்ட்டு தான். ஒரு சில சேனலில் பார்த்தேன், யார் அவங்கள புகழ்ந்து பேசுகிறாங்களோ அதை பெஸ்ட்டு கமெண்ட்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுற எல்லாருமே பெஸ்ட்டு கமெண்ட்டு தான். இன்னைக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காரு, ஸோ அவருக்கு ஹாப்பி பர்த்டே. நேற்றுக்கு ஒரு படத்துக்கான கதையை சொல்லி அதை கண்டுபிடிக்க சொன்னேன். இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆனது இதுக்கு தான். ரெண்டு படத்து பேரை நிறைய பேர் சொன்னீங்க, ஒன்று எங்கேயும் எப்போதும், இன்னொன்று காதலும் கடந்து போகும். நான் மைண்டில் வச்சு சொன்ன படம் காதலும் கடந்து போகும் தான். இவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாரு. ஆனால் எங்கேயும் எப்போதும் படத்துக்கு கூட இந்த லைன் மேட்ச் ஆகும். ஆனால் எங்கேயும் எப்போதும் படத்துக்குள்ளே ரெண்டு ஸ்டோரி இருக்கும். ஜெய்க்கு ஒரு ஸ்டோரி, சரவணனுக்கு ஒரு ஸ்டோரி. ஆனால் நேற்று நான் சொன்னது ஒன்று தான், என்னைக்கு வந்து ஃப்ரேமை வச்சு கண்டுபிடிக்கிறது. இதுதான் அந்த ஃப்ரேமு, இது ஒரு சாங்கோட ஃப்ரேமு. வேற க்ளூ ஒன்று நான் கொடுக்க போகிறதில்லை. க்ளூ கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. கஷ்டமாக கொடுக்க சொல்லி நீங்கள் தான் கேட்டீங்க. இதை எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த விடத்தில் கொடுக்குறேன்.